வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இயலாம் உப்பு சமூகியல் புவியியல் அழகு மூணு மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள் என்ற பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஒன்று பார்த்திங்கன்னா காக்கஸ் இனத்தை டேஷ் என்று அழைக்கலாம் ஆனால் ஐரோப்பியர்கள். ரெண்டு டேஷ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் ஈனா மங்கோலியர்கள். மூணு உலக மக்கள் தொகை தினம் டேஷ் ஆகும் அதாவது ஈனா ஜூலை 11. நாலு கிராமப்புற குடியிருப்புகள் டேஷ் அருகில் அமைந்துள்ளது ஆனால் நீர்நிலைகள். ஐந்து அளவின் அடிப்படையில் கீழ்காண்டு நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஆவண்ணா குறிச்சிங்க அதாவது 1, 3, 4, 2 வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. தென்னாப்பிரிக்காவின் டேஷ் பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர் கலகாரி. ரெண்டு மொழியின் பங்கு என்பது டேஷ் குடும்ப பயிர் வம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும் மொழி. மூணு டேஷ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அதுக்கு நகர்ப்புற அப்படின்னு எழுதிக்கிங்க. நாலு டேஷ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும் தான் செயற்கைக்கோள். ஐந்து யாத்திரை குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து ஆனால் பாருங்கள் காக்கஸ் இனத்துக்கு நேராக இருப்பியர்கள் நிக்ரோ இனம் ஆப்பிரிக்கர்கள். மூணு மங்கோலிய இனம் ஆசிய அமெரிக்கர்கள். நாலு ஆஸ்ட்ரலாய்டு இனம் அது வந்து ஆஸ்திரேலியர்கள் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து ஜட்லஸ் கங்கை சமவெளிக்கு நேராக செவ்வக வடிவமைப்பு நீலகிரி சிதறிய குடியிருப்பு. மூணு தென்னிந்தியா வட்ட குடியிருப்பு. நாலு கடற்கரை குழுமிய குடியிருப்பு. ஐந்து ஹரியானா வந்து நட்சத்திர வடிவ குடியிருப்பு அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யிருக்காங்க. கூற்று: உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதுக்கு வந்து ஆனா குறிச்சிங்க கூற்றும் காரணம் சரி கூற்றே காரணம் சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறத குறிச்சிங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா கூற்று: பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் காரணம் அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளதுன்றிருக்காங்க. இதுக்கு ஆவண்ணா குறிச்சிங்க கூற்று காரணம் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறத குறிச்சிங்க. அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக. மீன்பிடித்தல் மரம் அறுத்தல் விவசாயத்தில் வங்கி அலுவலக தான் பொருந்தலை அதை குறிச்சிங்க. அடுத்து இமயமலை ஆல்ப்ஸ் ராக்கி கங்கை அதில் வந்து கங்கைங்கிறத குறிச்சிங்க. அடுத்து சென்னை மதுரை திருநெல்வேலி காஞ்சிபுரங்கிறதுல காஞ்சிபுரத்தை டிக் பண்ணிக்கோங்க. கீழ் காண்பனவற்றிற்கு சுருக்கமாக விடையளிக்கவும். ஒன்று பார்த்திங்கன்னா இனங்களின் வகைகள் யாவை பக்கம் 180, 181. இங்கே பார்த்திங்கன்னா காக்கஸ் இனம் நிக்ரோ இனம் மங்கோலிய இனம் ஆஸ்ட்ரலாய்டு இனம் இந்த நாளையும் தலைப்பை மட்டும் நீங்கள் எழுதுக்கிட்டால் போதுமானது. ரெண்டாவது கேள்வி: மொழி என்றால் என்ன? பக்கம் 182. மொழி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும். ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது ஒலி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் பொருளாதார சமூக மற்றும் மத செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள மொழி வழி வகுக்கிறதுங்கிறதுக்கு குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு வரையறு பக்கம் 182. குடியிருப்புனைங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ குடியிருப்பு என்பது மனித வாழ்விடமாகும். அங்கு விவசாயம் வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நாலு பார்த்திங்கன்னா நகர்ப்புற குடியிருப்புகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன என்று கேட்டிருக்காங்க 185 பக்கம். இந்த மூணு பாயிண்டை குறிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். மக்கள் தொகையின் அளவு தொழில் அமைப்பு நிர்வாகம் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்த ஐந்தாவது கேள்வி: பொலிவுறு நகரம் பற்றி சிறு குறிப்பு வரைக பக்கம் 187. தலைப்பிலே கொடுத்துருக்காங்க பொலிவுறு நகரம் நகர்ப்புற பகுதியில் உள்ள உள்கட்டமைப்பு வசதி வீட்டுமனை விற்பனை தொலைத்தொடர்பு எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களே சிறப்பு பொலிவுறு நகரங்களாகுங்கிற வரைக்கும் குறிச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காரணம் கூறுகங்கிறதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. மும்பை ஒரு மிகப்பெரிய நகரம் காரணம் என்னன்றிருக்காங்க. அதுக்கு மக்கள் தொகை அதிகம் காணப்படுகிறது சந்தை தொடர்புள்ள நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறும் நகரத்தின் உள்கட்டமைப்பு மிகவும் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி: இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது காரணம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இமயமலை ஒரு மலை பிரதேசம் என்பது முதன்மை காரணி. சிதறிய குடியிருப்புகள் மலைப்பாதைகளிலும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் காண இயலும் ஆகவே இமயமலையில் சிதறிய குடியிருப்புகள் உள்ளன அப்படிங்கிறத நோட் பண்ணி எழுதிக்கிங்க. அடுத்து வேறுபடுத்துக்கு பார்த்திங்கன்னா மொழி மற்றும் மதம் 181, 182 இருக்குது. நிக்ரோ இனம் மற்றும் மங்கோலிய இனம் அதுவும் 181 பக்கம் இருக்குது. பெருநகரம் மற்றும் நகரம் 185, 186 பக்கம் இருக்குது. நகர்ப்புற குடியிருப்பு மற்றும் கிராமப்புற குடியிருப்பு 184, 185 இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதை பார்த்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கிட்டால் போதுமானது. அடுத்து செயல்முறைகள் பார்த்திங்கன்னா ஆராய்க நீ எங்கு வசிக்கிறாய்னு கேட்டிருக்காங்க.
நீங்கள் கிராமம்னா கிராமம் போட்டுங்க, நகரம்னா நகரம் போட்டுட்டு அதற்கு ஏற்றார் போல் எழுதிக்கங்க. நாங்கள் கிராமம் போட்டு அதற்கு ஏற்றார் போல் எழுதியிருக்கோம். நிவசிக்க குடியிருப்பு வகையான அமைப்பின் பெயர் வந்து வட்ட வடிவ குடியிருப்புகள். அங்கு காணப்படும் நீர்நிலைகள் வந்து கிணறுகள், ஏரிகள், குளங்கள். அங்கே நடக்கும் செயல்பாடு வந்து விவசாயம் தான். அங்கே என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இருசக்கர வாகனங்கள், பேருந்து, மினி லாரிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கிராமத்துக்கு ஏற்றார் போல் எழுதியிருக்காங்க. உங்கள் பகுதிக்கு ஏற்றார் போல் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே மனச்சொல்வங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோவின் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.